முத்து மாமா ஸ்வேதா காக்கு என்ன புடியல ஏனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் மட்டும் நினைக்க முடியல நீ தான் என்ன பண்ணணும்னு சொல்லு வெனிலா ஹா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு வெனிலா நேத்து உனக்கு என்ன ஆச்சு ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு குடிக்க ஏதோ கொடுத்தாங்கன்னு சொன்னல இல்ல மாமா அவங்க ஜூஸ வாயில எடுக்காம முழுசா யார் குடிக்கிறதுன்னு பந்தயம் போட்டாங்க அப்போ நான் அந்த ஜூஸ குடிச்சனா அப்புறம் என்ன ஆச்சுனே தெரியல முத்து மாமா காலையில எந்திரச்சு பார்த்தா நான் என் ரூம்ல படுத்துட்டு இருக்கேன் எப்ப நான் என் ரூமுக்கு போனே யார கூட்டிட்டு வந்து படுக்க வச்சா எதுமே எனக்கு தெரியல முத்து மாமா அப்போ ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு குடிக்க ஜூஸ் கொடுத்திருக்காங்க ஆமா முத்து மாமா அவங்க தான் கொடுத்தாங்க श्वेता मामा मामा श्वेता इन्ना ओ फ्रेंड्स हैं क्या निवेदिता बरे श्वेता दारिनी हाँ वेनिला के जूस लेना कलंद करते हैं। केटा केल विकी पर बदल बरनो। ये ना चुमामा, इवंगा ये ना पन्नांगा? वो फ्रेंड्स रेंड पेरों, वेनिला के जूस लेते हो कलंद कुड़ी के कुड़तर का। हाँ? हाँ तो कुड़िस्ते नाईट ओरे गलाटा। ये ना तक कलंद कुड़ता हम तेरी ले। அதுல சொல்லாம முழிக்கிறத பாரு ஏய் ஏடி இப்படி ஏடி இப்படி அநியாயம் பண்றீங்க சோஃபாவ நகத்தி வெளியனப்பவே சொன்னல இனிமே வெனிலா கிட்ட ஏதும் விளையாடாதீங்கன்னு இது விளையாட்டு இல்ல ஸ்வேதா என்னால இது விளையாட எடுத்துக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் வேணண்டே பண்றாங்க தான் எனக்கு தோணுது இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க வெண்ணிலாவ பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல நான் அவள திட்டணும் மத்தவங்க யாராவது அவள திட்டறவள வச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆனா வெண்ணிலா அந்த வீட்ல ஊர்சி நான் அவள திட்டணும் மத்தவங்க யாராவது அவள திட்டறவள வச்சிட்டீங்க மனுஷனாவே இருக்க மாட்டே சொல்லிட்டேன் நீ போ வெண்ணிலா मामा, सॉरी मामा, नवीना वेनिला किटे ये फ्रेंड्स से सॉरी केक सुन रहे। न सुम्मा पेच करना सॉरी केक रे वाला वैनस बेटा। इन्हीं में तुम्हारी वाला लाम पढ़ना कुड़ा मुझे सुन ली भी।
அப்போ புயல் மாதிரி வந்தா இப்ப தென்றல் மாதிரி போறா என்னன்னு ஒண்ணும் புரியலையே தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோம் இத்தனை நாள் பண்ண அத்தனை விஷயமும் கெட்டு போச்சு வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நான் அவளை திட்டணும் மற்றவங்க யாராவது அவளை திட்டுற வேலை வச்சுக்கிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆனால் வெண்ணிலா அந்த வீட்டில் ஒரு தீ ஏ வெண்ணிலா ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி இப்படி நிற்கிறேன் இல்லை நேற்று நைட்டு ஸ்வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ் பந்தயம் வச்சு ஜூஸ் குடிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல காலையில பார்த்தா திடீர்னு முத்து மாமா என்கிட்ட நல்லா பேசுது எனக்காக ஸ்வேதாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கோவமா பேசினாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியல கலை அதையே நம்ப முடியலங்கிறியே அப்போ இதை எப்படி நம்புவேன் நினைச்சாங்கல்ல அந்த கெட்ட நினைப்பாலதான் இப்ப ஸ்வேதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அசிங்கப்பட்டாங்க அவங்க செய்ய நினைச்ச கெட்டது எப்படியோ நல்லதா உருமாறிடுச்சு மாமா தினமும் உன் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுறவே கூடாது முத்தரசு மாமா கிட்ட நீ நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோ தொடர்ந்து 9 வாரம் கோயிலுக்கு போய் திருப்புகழ் படிச்சு நெய்வளக்கு ஏத்தி உனக்கு யாரு கணவனா வரணும்னு உன் மனசுல நினைக்கிறியோ அவங்க பேரை குங்குமத்துல எழுதுனா உடனே பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உன் மனசு விரும்புற வகையில கல்யாணமும் நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த வேண்டுதலை மட்டும் தடை இல்லாம பண்ணிட்டா போதும் உன் முத்து மாமாவ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும் என்னால இப்ப வரைக்கும் நடந்ததை எதுவுமே நம்ப முடியல கலை ஆனா நீ என்னென்னமோ சொல்ற உன் வாழ்க்கையே அப்படித்தான் முத்தரசு மாமா மறுபடியும் உன்கிட்ட பேசுவாருன்னு நீ நினைச்சியா அதே நடக்கும்போது கண்டிப்பா நான் சொன்னதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது நடக்கும்னு நீ மனசார நம்பணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்புறேன் கலை எனக்காக நான் யோசிக்கிறத விட நீ தான் அதிகமா யோசிக்கிற அதனால எனக்காக இல்லாட்டியும் என்னோட கலை நீ சொல்றதுக்காக நான் அதை மனப்பூர்வமா நம்புறேன் வெரி குட் வெரி குட் ஸ்வேதா எதுக்கு யுவா எதுக்கு வெரி குட் சொல்ற நீ வழக்கமா நான் கொடுக்கற டாஸ்க்லயே ஏதாவது கோல்மால் பண்ணி அத பண்ணாம விடுவேன் ஆனா உனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு நினைச்சேனோ அதை நீயே முடிச்சுட்டு வந்து நிக்கிற பாரு என் மனசுல உள்ளத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சும் முடிச்சுட்டு வந்து நிக்கிற உன்ன பாராட்டமா என்னடா பண்ண சொல்ற நீ நீ என்ன சொல்றனே எனக்கு சுத்தமாவே புரியல யுவா எப்படி புரியும் ஏன்னா நீ திட்டம் போட்டது ஒண்ணு நடந்தது ஒண்ணு என்னமா புரியல வெண்ணிலாவ எதையோ கலக்கி குடிக்க வச்சு அசிங்கப்படுத்த நினைச்சியே கடைசியில் என்னடாச்சு வெண்ணிலாவோட அடிமனசுல இருந்த ஆசைய அது மூலமா முத்தரசனை நிறைவேற்றிட்டாரு ஏற்கனவே மாமா எனக்கு சோறு ஊட்டணும் ஆசையா புலம்பிட்டு இருந்தா நீ அவ ஆசைய உன் திட்டம் மூலமா சூப்பரா நிறைவேற்றி வச்சிட்ட ஒன்னு ஒன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ இப்படி செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க உனக்கு வெரி குட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஃப்ராடு பண்ற வேலையை நிறுத்தவே மாட்டல ஒவ்வொரு தடவையும் நீ நான் சொல்றத சரின்னு கேட்டுக்கிட்டு
ஆனா அதுபடி நடக்காம என்னை ஏமாத்தலாம்னு பார்க்கறேன். இனிமேல நான் பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? ஓ சாரி, உன்னால தான் பார்க்க முடியாதுல. ஏய் பொடிமாஸ்களா, சொல்லுங்க கையில என்ன இருக்குன்னு. கவர் இருக்குல்ல, எம்பியாவ காதல சொல்லுங்க. இதுதான் ஓ அத்தனை கனவுகளையும் தகர்க்க போற வெடிக்குது. நம்ம மேரேஜ் சர்டிபிகேட் வேணா யுவா? இவன் பேசுறதுக்கு தான் லாய்க்கு. நம்மள எதுவுமே செய்ய மாட்டான்னு நீ நினைக்கிறல்ல, அந்த நினைப்பு தப்புன்னு இப்பவே உனக்கு புரிய வைக்கிறேன். முத்தரசன் அவர் ரூம்ல தான் இருக்காரு. வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். இப்பயே நேர்ல போய் அவரை பார்த்து நடந்த உண்மையை அத்தனையும் போட்டு உடைக்க போறேன். இந்த கல்யாண சர்டிபிகேட்டையும் அவர்கிட்ட காட்ட போறேன். இவா இவா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த குளிச்சிங்க ரெண்டு பேரும் ஏன் கூட இருந்து குளி பறிச்சிட்டாங்க? எங்க இருக்கீங்க? ஐயோ சாரி கேளுங்க. ஐயோ போங்க. டென்ஷன் ஆகுதுமா? ஆ டட 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 டட. ஹாய், என்ன நடிப்பு நடிக்கிற நீ? நீ நடிக்கிறத பாக்கும்போது நிஜமாவே எனக்கு உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன் திறமை பூராத்தையும் கெட்டதுக்கு தானே யூஸ் பண்ற. சரி, இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. செயல்ல இறங்க வேண்டியதான். ஒரே ஒரு தடவை பாரு, என் நிலைமைய பார்த்து கூட உனக்கு இறக்கம் வரலையா? வரல. இறக்கம்னா என்னன்னே தெரியாது உனக்கு. நான் எதுக்கு இறக்கம் காட்டினா? இனிமேலும் நான் சொல்றத நீ கேப்பன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிருச்சு. பேச்சுவார்த்தை நடத்துற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இனிமே நீ என்ன சொல்றதா இருந்தாலும் அத உன் மாமா கிட்ட வந்து சொல்லிக்கோ. வேண்டாம் யுவா, ப்ளீஸ் யுவா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தல, நான் அந்த இடத்துல இருந்து நான் கட்டிக்க போறவ தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சா துண்டு துண்டா வெட்டிருவேன் முத்தரசன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதனால நான் இந்த கல்யாண சர்டிபிகேட்டை காட்டும் போது நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லு. இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நொடிகளை எண்ணிக்கடாமா? இவா ப்ளீஸ், இப்ப இருந்து அடுத்த 10வது நிமிஷம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீச போறாங்க. ஏ பொடிமாசுங்களா, வீட்டை விட்டு கிளம்பணும். போய் ஸ்வேதாவோட பொட்டி படிக்கலாம் எடுத்து வைங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் யுவா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. ப்ளீஸ், அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு, பாடி. உங்க கூட கொஞ்சம் பேசணும். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க ராஜா சார். அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா நம்ம படத்தோட ஒரு முக்கியமான சீன், அதான் அந்த ராஜா வந்து கல்யாணத்தை நிறுத்துவானே. ஆமா, அதுல சுவாதியா வந்தாலே ஒரு பொண்ணு, அவளுக்கு திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். அதனால வேற ஆர்டிஸ்ட் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஓ, உங்களுக்காக இன்விடேஷன் கொடுத்துருக்கா. உங்க படத்துல கல்யாண சீன்ல நடிச்ச நேரம் அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பா போயிடலாம். ஸ்வேதா, கல்யாணத்துக்கு போலாம்ல? மாமா போலாமே. போயிடலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வரேன் ராஜா சார். ஓகே சார், பேதா வர.
ஐயோ பாவி பையன் படாத பாடு படுத்துறானே என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல ஸ்வேதா பேசாம உங்க அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த ராஜாவை சிக்க வச்சிட்டா என்ன வேண்டாம் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல நான் மட்டும்தான் கெட்டவனு தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல ஏய் அந்த போன் எடு அவங்கோ என்ன சொல்லி டார்ச்சர் பண்ண போறானே தெரியலையே என்னமா ஸ்வேதா நான் முத்தரசன் கிட்ட போய் பேசினதும் உயிர் போய் உயிர் வந்துச்சா யுவா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ உன்ன பத்தி நல்லா புரிஞ்சிக்கிட்டு தான் இப்படி பண்ணேன் இப்ப கல்யாண பத்திரிக்கை கொடுத்த மாதிரி நீ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் யோசிக்காம முத்தரசன் கிட்ட கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நான் அப்படி கொடுக்காம இருக்கிறது மறுபடியும் நீ நடந்துக்கு போறதுல மட்டும்தான் இருக்கு யுவா யுவா ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்பு மறுபடியும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சரி நீ சொன்ன மாதிரி நான் உன்ன நம்ப தீர்த்தேன் ஆனா நீ அடுத்த டாஸ்க் எப்படி முடிக்கிறன்றத வெச்சுதான் அந்த நம்பிக்கை நீ தக்க வச்சுக்க முடியும் என்ன செய்யணும்னு சொல்லு வெண்ணிலாக்கும் முத்தரசனுக்கும் பெரியவங்க சம்பந்தத்தோட ஒரு உப்பு தாம்பூலம் நடத்தணும் அதான் உன்னோட அடுத்த டாஸ்க் அதுக்கு வாய்ப்பே இல்ல அது கண்டிப்பா நடக்காது அப்ப நான் இந்த கல்யாண சர்டிபிகேட் முத்தரசன் கிட்ட காட்ட வாய்ப்பு இருக்கு ஐயோ யுவா தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ இது மிகப்பெரிய விஷயம் மாமா இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா அத்தை தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காரு சரி சரி அப்ப ஒன்னு பண்ணலாம் அந்த கல்யாண சர்டிபிகேட்ட உன் மாமா கிட்ட காட்டுற ஐடியா விட்டுலாம் நேரா உன் அத்தை கிட்ட காட்டிலாம் எப்படி சூப்பரா வேணா யுவா யுவா ப்ளீஸ் யுவா அதுக்கு பதிலா எனக்கு கொன்னே போட்டு யுவா முத்தரச மாமாவது என் மேல ஏற்கும் கட்டு தயாரா இருப்பாரு அத்தை அந்த அந்த நிமிஷமே என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க அப்ப என்ன செய்யலாம் நீயே சொல்லு நீ நான் சொல்றது செய்ய போறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே போறியா சரி நான் முயற்சி பண்றேன் ஆ முயற்சி எல்லாம் பண்ண கூடாது காரியத்தை முடிச்சு காட்டணும் இல்லனா அத்தை கிட்ட முத்தரச்ச கிட்டயும் அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போவேன் அப்புறம் இஷ்டண்டா பாத்துக்கோ சிரிச்சிட்டே இருக்க இல்ல நீ என்ன வேலையை செஞ்சாலும் ஒழுங்கா தான் செய்வேன் ஆனா மாமாவுக்குன்னு செய்யும் போது உசுர கொடுத்து செய்யற சாதாரண மீன் குழம்புக்கே உயிரை கொடுக்கறியே அவர் மட்டும் உன்னையே கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ என்ன ஒரு மனோ என்ன ஒரு மனோ சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வந்து இது எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல வச்சா ஒரு பொடி பொடிக்கலாம் இங்க வான் சொல்ற இல்ல அங்க பாத்தியா வெண்ணிலா வைக்கிற மீன் குழம்பு எவ்வளவு வாசனை வருது பாத்தியா நீ தான் எத்தனையோ தடவை சமைச்சிருக்க அந்த குழம்பு வாசனை குண்டாவை தாண்டி வெளியவே போகாது ஆனா இந்த குழம்பு வாசனை வீடு ஃபுல்லா மணக்குது இனிமே மீன் எல்லாம் எப்படி செய்யணும்னு வெண்ணிலா கிட்ட போய் கத்துக்கோ ஆ
என்ன ஜிலேபி என்ன இவ்ளோ வெக்கம் வெண்ணிலா கிட்ட கிளாஸ்க்கு போலாம் முடிவு பண்ணிட்டியா ஆமா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் தெரியும் 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 அட்டு கண்ணு மூடுங்க என்ன ஜிலேபி இப்படி பண்ணிட்ட நான் போய் கிளாஸுக்கு போகணுமா அதுவும் கிட்ட கொன்றுவேன் உங்களை இந்த மூக்கு பொடியோட விட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க மூக்கு உடைச்சிரு பாத்துக்கோங்க வெண்ணிலாவை முடிஞ்ச வரைக்கும் பாராட்டணும் அதுக்கு முத்தரசன் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கணும்